ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனும் கூட தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐசிசி அழுத்தம் கொடுத்த காரணத்தினால தற்போது பிசிசிஐ, ஆர்சிபி மற்றும் விராட் கோலி இவங்களோட கோரிக்கைகளை தற்போது நிராகரிச்சிருக்காங்க. இதனால ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் மற்றும் விராட் கோலிக்கு ஒரு பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த ஆண்டு ஐபிஎல் நடந்து கொண்டிருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் இவங்க இரண்டு பேரும் இணைந்து கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஒரு போட்டியை நடத்த போறோம். இந்தியாவுக்குள்ளேயே ஐபிஎல் போட்டி போல இந்த லீக் வந்து நடைபெறும். இதற்கு வந்து பிசிசிஐ வந்து எங்களுக்கு முழு சப்போர்ட்டை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி மற்றும் ஆர்சிபியின் பல வீரர்கள் மற்றும் இந்திய கிரிக்கெட் அணியின் பெண்கள் அணியின் வீராங்கனைகள் பல பேர் வந்து இணைந்து இதற்கான அட்வர்டைஸ்மெண்ட்லயும் கலந்து கொண்டாங்க. ஐபிஎல் சமயத்தில் அந்த விளம்பரம் ரொம்பவே பிரபலமா இருந்துச்சு. இதன் காரணத்தினால இந்தியாவில் கூடிய சீக்கிரமே கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் இவங்க இரண்டு பேரும் இணைந்து விளையாட போற இந்த சூப்பர் லீக் வந்து நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இதற்கு அனுமதி கொடுக்கும்படி தற்போது பிசிசிஐடம் ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் கேட்டாங்க. பிசிசிஐ இது பத்தி ஐசிசியிடம் அனுமதி கேட்கும் போது பாத்தீங்கன்னா ஐசிசி இது முடியாது அப்படின்னு நிராகரிச்சுட்டாங்க. இருந்தாலும் வெளிநாடுகளில் எல்லாம் இது போல லீக்குகள் வந்து இருக்கு, அது தொடர்ந்து விளையாடிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஐசிசி தற்போது பிசிசிஐயோட இந்த கோரிக்கையை நிராகரிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்குள்ள இது போல மேட்ச் நடத்தினா அதற்கு பெரிய அளவுல வரவேற்பு இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க நிராகரிச்சுட்டாங்க. ஐசிசி இதற்கு சம்மதம் தெரிவிக்க முடியாத காரணத்தினால வேற வழி இல்லாம தற்போது ஆர்சிபியோட இந்த கோரிக்கையையும் தற்போது பிசிசி நிராகரிச்சுட்டாங்க. இந்த 2020 ஆண்டில் தொடக்கத்திலே இது தொடர்பான லீக்ல நடத்தலாம் அப்படின்னு ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் இந்த லீக் போட்டிகளுக்காக அதிக அளவிலான செலவுகளையும் செஞ்சுட்டாங்க. அதற்கான ஸ்பான்சர்ஸ் மற்றும் அதில் கலந்து கொள்ளும் வீரர் வீராங்கனைகளுக்கு இவங்க அவங்க கேட்கும் தொகையும் கொடுத்து அதற்கான முழு ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டாங்களாம். இருந்தாலும் கடைசி நேரத்துல தற்போது பிசிசிஐ இது நிராகரிச்சதன் காரணத்தினால விராட் கோலி மற்றும் ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் இவங்க இரண்டு பேரும் தற்போது ரொம்பவே அதிருப்தியில இருக்காங்க. இருந்தாலும் அது போல ஒரு சூப்பர் லீகை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா அனைத்து மக்களிடையுமே ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.